வந்து ஜாவாங்கிறது எல்லாமே கஷ்டம்னு சொல்றாங்க. ஆனா ஜாவா வந்து கஷ்டமே கிடையாது. நீங்க படிச்சு கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நீங்க நல்லா கூகுள் சர்ச் பண்ணும். இப்ப எனக்கு இந்த இது அவுட்புட் வரல அப்படின்னா பக்கத்துல ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஃப்ரெண்டு கேட்கணும். ஃப்ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு நாலேஜ் இருக்கும், நம்மள்ட்ட ஒரு நாலேஜ் இருக்கும். ரெண்டுமே மெர்ஜானா தான் நமக்கு ஒரு அவுட்புட்டே கிடைக்கும். நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க இது அப்படின்னு நீங்க உங்க ட்ரெயினரை கேட்கலாம் தைரியமா. ட்ரெயினர் ட்ரெயினர் மட்டும் விட்டுறாதீங்க. ட்ரெயினரை பிடிச்சி கேள்வி மேல கேள்வி கேளுங்க. ஒரு அமேசான் ஒரு இது எஸ்பிஎஸ் ரோலுக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு போனோம். அங்க வந்து ரொம்ப ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு சொல்லி, ஃபாரின்காரங்க மாதிரி இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மஸ்ட். நீங்க இங்கிலீஷ்க்கு நீங்க ரொம்ப இருக்கணும்ட்டுலாம் அவசியம் இல்லை. ஏன்னா அது பெரிய பெரிய எம்என்சி போனாதான் ரொம்பலாம் எதிர்பார்ப்பாங்க. நம்ம இப்போ முதல்ல போறது ஒரு ஸ்டார்ட் அப்ல போயிடணும். ஸ்டார்ட் அப்ல போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம எம்என்சி போய்க்கலாம். அங்க ஒரு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அதை வச்சு நம்ம எம்என்சி போய்க்கலாம். நான் ஜாயின் பண்ண போய் ஐடி வந்து ரெசன்ல போயிடுச்சு. ஸோ அதனால அப்போ வந்து எந்த இன்டர்வியூஸும் எதுவுமே பெருசாக வரல. நாங்களும் பார்த்து நாங்களும் நிறைய வாக்கிங் போனோம். வாக்கிங் போன இடத்துலனா அங்கெல்லாம் போனால் 1000 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. அதனால அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா முதல்ல நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். சரி, நாங்கள் ஊருக்கே போகாமல் வேலை வாங்கிட்டு தான் ஊருக்கு போகணுன்ற ஒரு குறிக்கோளோடு இருந்தோம். இதெல்லாம் முத்து சார்ட்ட சொன்னோம், லோகேஷ் சார்ட்ட சொன்னோம், அவர் ரொம்ப பாராட்டினாங்க. பரவாயில்ல, இப்படிலாம் குறிக்கோளோட பசங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே எங்களுக்கு அவங்க பாராட்டும் போது எங்களுக்கு ஒரு பெரிய கூஸ்பம்ஸா இருந்துச்சு. ஓ பரவாயில்ல, நம்மளே பாராட்டுறாங்க. நாங்கள் ஷெடியூல் பண்ணி தான் படித்தோம். அப்போ படித்தனால்தான் இப்போ எங்களால் ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆக முடிஞ்சு. என்னோட நேம் பரணிதரன். நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். நான் காலேஜ் படிச்சது எல்லாமே திருச்சியில் தான் படிச்சிருக்கேன். காலேஜ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் முடிச்சிருக்கேன். 2023 தான் பாஸ் அவுட் நான். நான் காலேஜ் கோர்ஸ் வந்து டேட்டா சயின்ஸ் படித்தனால நான் டேட்டா அனாலிட்டிக்ஸ் போகணும்னு ஆசை. ஸோ அதனால் அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது கோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் கூகுள் சர்ச் பண்ணேன். கூகுள் சர்ச் பண்ணப்போ அதுக்கு பைத்தான், எஸ்கியூஎல், டேப்ளூ, இல்லைனா பவர் பிஐ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக் கோர்ஸாக எங்கேயுமே கிடைக்கல. நானும் நிறைய இன்ஸ்டியூட்டில் கேட்டு பார்த்தேன், எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அதனால் கசின்ஸ்லாம் ஐடியில் இருக்கனால நான் அவங்கள்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது அப்படின்னு. அவங்க சொன்னால் அவங்களாம் ஜாவா பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அதனால் நீ ஜாவா சூஸ் பண்ணிக்கோ, ஜாவா டு பைத்தான் போகிறது உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஜாவா சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஜாவா சூஸ் பண்ணுறது சரி, அவங்கள்ட்டே கேட்டேன் இப்போ ஜாவானா எந்த மாதிரி இன்ஸ்டியூட் போகலாம், எங்கெல்லாம் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து எனக்கு பயிலகம் சஜஸ்ட் பண்ணாங்க. பயிலகம் சஜஸ்ட் பண்ணப்போ ஏன்னா அவங்க வந்து ஜாவா பிளாட்ஃபார்மில் இருக்கனால முத்து சார் வீடியோலாம் பார்த்துருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, உனக்கு அங்கே பிளேஸ்மெண்ட்ஸும் இருக்கும். ஸோ அதனால் நீ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோ, நல்லா கிளியராக புரியுற மாதிரி தமிழே சொல்லி தருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஏப்ரலில் காலேஜ் முடித்தேன். காலேஜ் முடிச்சுட்டு நான் ஏப்ரலில் வந்து பயிலகம் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணப்போ ஐடி வந்து ரெசன்ல போயிடுச்சு. ஸோ அதனால் அப்போ வந்து எந்த இன்டர்வியூஸும் எதுவுமே பெருசாக வரல. ஸோ ஓகே, நம்ம கோர்ஸ் முடிப்போம், கோர்ஸ் முடித்தோடனே நமக்கு ஏதோ இன்டர்வியூஸ் வரும், நம்ம அப்போ அட்டன் பண்ணி நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு நான் கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணேன். கோர்ஸ் இங்கே எனக்கு ட்ரெயினர் வந்து முத்து சார் தான் ட்ரெயின் பண்ணார். அவர் கரெக்டான வழியில் கொண்டு போனார். அவர் எப்படின்னா இப்போ ஐடிக்குள்ளே எப்படிலாம் இருக்கும் அதெல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுத்து, இப்போ நம்ம ஐடியில் ஸ்க்ரம் மீட்டிங்லாம் வைப்பாங்க. அது வந்து எங்கள் டீம் பேட்சோட எங்கள் பேட்சோட எங்கள் டீம் நாங்கள் ஒரு ஒரு டீம் 5 டீமாக போட்டு எங்களுக்கு ஒரு ஸ்க்ரம் மீட்டிங் மாதிரி நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணாங்க. ஜாவா ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் எடுத்துக்கிட்டால் HTML, CSS, JavaScript, அப்புறம் ஸ்ப்ரிங் போட் ஃப்ரேம் ஒர்க், ஸ்ப்ரிங் போட் சொல்லித்துவாங்க, அப்புறம் கோர் ஜாவா சொல்லிடுவாங்க. அதுப்போ நான் HTML ஃபஸ்ட் கிளாஸ் எங்களுக்கு HTML தான் எடுத்தாங்க. HTML எனக்கு ஃப்ரண்ட் ஹண்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டாதனால நான் HTML சரி ஓகே சும்மா கற்றுக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சும்மா HTML வந்து கற்றுக்கிட்டு தான் போனோம். HTML, CSS, JavaScript எல்லாமே கற்றுக்கிட்டு தான் போனோம். அடுத்து வந்து நாங்கள் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் எல்லாமே ஜாவா ஜாவானாலே ஃபஸ்ட் எல்லாமே ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஜாவா வந்து ஜாயின் பண்ணோடனே முத்து சார் சொன்ன ஃபஸ்ட்டு வரை வந்து ஜாவாங்கிறது எல்லாமே கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜாவா வந்து கஷ்டமே கிடையாது. நீங்கள் படித்து கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா ஜாவா ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ பைத்தான் தான் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பைத்தான் செய்ய போயிடாங்க. ஸோ ஜாவாங்கிறப்ப ஜாவா உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான், நீங்கள் கற்றுக்கிற விதத்தில் தான் இருக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களோட பெஸ்ட்டு நல்லா கொடுக்கணும். நீங்கள் அதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவாவே ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் லீவ்லாம் நிறையா வந்தது எங்களுக்கு. ஸோ அதெல்லாம் சரி, அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணும், உங்களை ஸ்ட்ரகிள் வருது, நம்ம அதெல்லாம் தாண்டி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த லீவ்லலாம் உட்காந்து சும்மா இருக்காமல் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நிறைய ப்ரோக்ராம்ஸ் போட்டு பார்ப்போம். ஏன்னா இப்போ ப்ரோக்ராம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட் புட் வராது. ரொம்ப நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் ரொம்ப இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த டைம்லலாம் என்ன பண்ணணும்னா ரிலாக்ஸ் ஆகிக்கணும். சரி, ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் பிரேக் வேணுமா உங்களுக்கு எடுத்துக்கோங்க தாராளமாக. நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ரிலாக்ஸாக உட்காந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவுட் புட் வரும். நீங்கள் நல்லா கூகுள் சர்ச் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த இது அவுட் புட் வரல அப்படின்னா பக்கத்தில் ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்டுகிட்ட கேட்கணும். ஃப்ரெண்டு தான் ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃப்ரெண்டு ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு நாலேஜ் இருக்கும், நம்மள்ட்ட ஒரு நாலேஜ் இருக்கும். ரெண்டுமே மெர்ஜானா தான் நமக்கு ஒரு அவுட்புட்டே கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரெண்டுகிட்டே கேட்கறதுக்கு தயக்கப்பட்டு இருந்தீங்கன்னா ஃப்ரெண்டுகிட்ட கேட்க முடியாது. சரி, அப்போ அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்கள்டருந்து ஒரு நாலேஜ் எடுத்து நம்ம அதில் கற்றுக்கலாம் ஏதாவது. அப்புறம் அதை விட்டுட்டு அவங்களுக்கும் தெரியலையா, சரி வாங்க கூகுள் சர்ச், ரெண்டு பேருமே சேர்ந்து கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். கூகுள் சர்ச் பண்ணி அதுலேருந்து நீங்கள் எடுத்து அவுட்புட் கொண்டு வந்தாங்க கண்டிப்பாக. நீங்கள் அதாவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு கேம் விளையாடுமா விளையாடுங்க.
என்ன பண்ணுமோ என்ன வேணா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு கரெக்டாக ஒரு டைம் ஷெடியூல் பண்ணிக்கோங்க, இந்த டைம்ல இருந்து நான் படிச்சாகணும் கண்டிப்பா, ஏன்னா நாங்கள் ஷெடியூல் பண்ணி தான் படித்தோம். அப்போ படிச்சனாலதான் இப்போ எங்களால் ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆக முடிஞ்சு. இப்போ நாங்கள் வந்தப்ப இன்டர்வியூஸ் எதுவுமே கிடையாது எங்களுக்கு. நாங்கள் இப்போ ஏப்ரலில் ஜாயின் பண்ணி செப்டம்பரில் முடித்தோம். செப்டம்பரில் நாங்கள் முடிக்கும் போதே ஒரு ரெண்டு கம்பெனி நாங்கள் அதாவது படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு கம்பெனி போய் அட்டன் பண்ணோம். ஸோ அது நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே போனதுனால எங்களுக்கு பெருசாக நாலேஜ் எதுவுமே இல்லை ஜாவா பற்றி. அதுக்கப்புறம் நாங்கள் முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு இன்டர்வியூ எதுவுமே பெருசாக வரல. இங்கே பைலட்லேருந்தும் எங்களுக்கு வந்து வாக்கின் வந்தாலும் அதை அமிச்சாங்க, நாங்களும் அதுக்கு போய் போனோம். போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் போயிட்டீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூவில் ஃபஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு ஆப்டிடியூட் இருக்கும், ஆப்டிடியூடு கிளியர் பண்ணிக்கலாம். அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, அது ஈஸி தான். நீங்கள் உட்காந்து அதுக்கு ஒரு வீக்லி ஒரு டூ டேஸ் மட்டும் அதுக்கு எஃபர்ட் போட்டால் போதும். டூ டேஸ் வந்து ஆப்டிடியூடுக்கு எஃபர்ட் போட்டு நீங்கள் அதை தனியாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் உங்களை இன்டர்வியூவில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும். டெக்னிக்கல் வந்து இவங்க சொல்லிக் கொடுக்குறதே உங்களுக்கு நிறையா இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த ஹேக்கத்தான் அந்த இன்னும் நிறையா லீட் கூட அதிலலாம் இருந்து நீங்கள் எடுத்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது நீங்கள் அதில் பார்த்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த இதிலலாம் நீங்கள் அதில் எடுத்து உங்கள் ட்ரெயினர்கிட்ட நீங்கள் கொடுத்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி இந்த ப்ரோக்ராம் நான் பார்த்தேன், எனக்கு இது புரியல, நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க இது அப்படின்னு நீங்கள் உங்கள் ட்ரெயினரை கேட்கலாம் தைரியமாக. ட்ரெயினர் மட்டும் விட்டுறாதீங்க, ட்ரெயினரை பிடிச்சி கேள்வி மேலே கேள்வி கேளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்குமே ஃப்யூச்சரில். நாங்களும் அந்த மாதிரி கேட்டோம் தான். முத்து சாரை பிடிச்சி அவ்வளோ நேரம் உட்கார வச்சு, ஒரு ரெண்டு மணி நேரம் தான் கிளாஸு, பட் அவரை உட்கார வச்சு அவ்வளோ நேரம் எடுத்த வச்சு எங்களுக்கு ஆன்லைன்லேயும் சில மெம்பர்ஸ் இருந்தாங்க, அவங்களும் கேட்பாங்க நாங்களும் கேட்போம். நாங்கள் கேட்டு அவரை உட்கார வச்சு எங்களுக்கு நீங்கள் இது சொல்லிக் கொடுங்க எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம். அவரும் எங்களுக்கு எந்த தயக்கமும் படாமல் அவரும் நல்லா சொல்லிக் கொடுத்தாரு. அதெல்லாம் தான் எங்களோட சக்ஸஸ்க்கு ஒரு பாதையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆப்டிடியூடு டெக்னிக்கலு, அடுத்து டெக்னிக்கல் ஃபேஸ் டு ஃபேஸ் வைப்பாங்க. அது நீங்கள் எப்படி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் நல்லா பேசுகிறீங்களா. அடுத்து அந்த டெக்னிக்கல் நீங்கள் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ராங்காக எழுதிருவீங்க, அது உங்களுக்கு அந்த ஃப்ளோ மட்டும்தான் பார்ப்பாங்க, அது எழுதிருவீங்க. எழுதிட்டு நீங்கள் போய் இப்போ அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நீங்கள் எழுதின ப்ரோக்ராமு. இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவும் நீங்கள் வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணாமல் சும்மா நம்ம ப்ரோக்ராம் போட்டு பார்த்தா மட்டும் நமக்கு வந்துடாது. எதாக இருந்தாலுமே நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கணும். இப்போ நம்ம ப்ரோக்ராம் போட்டு பார்க்குறோம்னா சரி ஓகே அவுட் புட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடக்கூடாது. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு பக்கத்தில் நீங்கள் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவரை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு ஃப்ளோவாக இருக்கும், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு ஃப்ளோவாக இருக்கும். சரி ரெண்டுமே சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். இப்போ நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம், ஓ இவர் இப்படி சொல்கிறாரு ஓகே நம்ம இதையும் நம்மளும் இப்படி சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் தான் மஸ்ட்டு. ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷனுக்கு நான் என்ன பண்ணேன்னா நான் புக்ஸ் பார்ப்பேன், புக்ஸ் வாங்கி படித்து பார்த்தேன். புக்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சீரீஸ் பார்ப்பேன். சீரீஸ் மூவிஸ் எது வேணால் பார்க்கலாம், வித் சப்டைட்டிலோடு பாருங்கள். ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சப்டைட்டிலோடு பார்த்தீங்கன்னா நீங்களும் அதை கீழே அப்படியே போக போக வாசிக்கிட்டே இருக்கணும். வாசிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கும் சரி வரும் இங்கிலீஷில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அமேசான் ஒரு இது எஸ்பிஎஸ் ரோலுக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு போனோம். அங்கே வந்து ரொம்ப ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு சொல்லி, ஃபாரின்காரங்க மாதிரி இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதில் நான் வந்து செலக்ட் ஆகலை, வெளியே வந்துட்டேன். ஃபஸ்ட் ரவுண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அது இதுதான் அசஸ்மெண்ட் தான் வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் அது அவங்க வச்சதே ஃபஸ்ட் ரவுண்ட் அங்கே என்ன வச்சாங்கன்னா அதுவும் இல்லாமல் ஆன்லைன் அசஸ்மெண்ட் தான் இருக்கும்னு சொன்னாங்க. சரி அது நம்ம ஈஸி தானே, வீட்டிலேயே இது பண்ணிடலாம், வீட்டில இருந்து நம்ம பார்த்து எப்படியே எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் அவங்க வச்சதே அங்கே சவிதா காலேஜில் வச்சாங்க. அங்கே போயிட்டு அவங்க எடுத்தோடனே நீங்கள் எங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்து அவங்க பேச சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு, என்ன பண்ணுறது ஐயோ கொடுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பதட்டமாகிடுச்சு. சரி பரவாயில்ல நம்ம ஏதாவது கொடுத்தாங்கன்னா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். ரொம்ப ஃப்ளூயன்ட்லாம் வரல. சரி பேசினேன் அவங்க வரல நீங்கள் லீவ் ஆயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நமக்கு வரல, ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய லெவலில் இங்கிலீஷ் எதிர்பார்க்குறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மஸ்ட்டு. நீங்கள் இங்கிலீஷ்க்கு நீங்கள் ரொம்ப இருக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை, ஏன்னா அது பெரிய பெரிய எம்என்சி போனால் தான் ரொம்பலாம் எதிர்பார்ப்பாங்க. நம்ம இப்போ முதல்ல போகிறது ஒரு ஸ்டார்ட் அப்பில் போயிடணும், ஸ்டார்ட் அப்பில் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம எம்என்சி போய்க்கலாம். அங்கே ஒரு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அதை வச்சு நம்ம எம்என்சி போய்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு அவ்வளோதான், கம்யூனிகேஷனுக்கு அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் உட்காந்து எஃபர்ட் போட்டால் போதும், கம்யூனிகேஷன் வந்துடும். அது வீக்லி ஒன்ஸ் டே ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா போதும். ஆப்டிடியூடுக்கு ஒரு ரெண்டு நாள் ட்ரை பண்ணும். மீதி நாள் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. ப்ரோக்ராமிங் வந்து சும்மா போட்டு மட்டும் பார்க்கக்கூடாது, போட்டு பார்த்து அதை எழுதி பார்த்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா கரெக்டாக பண்ணும். அதே மாதிரி சிஸ்டமில் போடுறது மட்டும் இல்லாமல் கையில் ஹேண்ட் ரைட்டனாக எழுதணும். நீங்கள் உங்களுக்கு எழுத எழுத தான் உங்களுக்கு ப்ராக்டிஸே அதிகமாக வரும். ஸோ அதனால் நீங்கள் அப்படி பார்த்துக்கோங்க. இப்போ இங்கிலீஷ் மஸ்ட்டு தான், ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் மட்டும் அதாவது இங்கிலீஷ் மஸ்ட்டு. நீங்கள் டெக்னிக்கல் இங்கிலீஷ் உங்களுக்கு ஓகேவாக இருந்தாலும் நீங்கள் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. ஏன்னா ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ இங்கிலீஷில் ஓகே எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியும்,
நான் இப்படி பேசிடுவேன், அவங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நீங்கள் டெக்னிக்கலாக கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஏன்னா இப்போ வந்து எல்லாமே காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதனால் நீங்கள் டெக்னிக்கல் சைடு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களால் ஒரு சக்ஸஸை பார்க்க முடியும். அடுத்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நான் அமேசான் போனேன், அடுத்து நாங்களுமே பைலத்தில் மட்டும் ஷெடியூல் பண்ணாமல் அப்புறம் நாங்களும் வாக்கிங் வந்ததெல்லாம் நாங்களும் பார்த்தோம், நாக்ரி லிங்க்டின் அந்த மாதிரி வெப்சைட்லலாம் நாங்களும் பார்த்தோம், நாங்களும் பார்த்து நாங்களும் நிறையா வாக்கிங் போனோம். வாக்கிங் போன இடத்துலலாம் இப்போ நாங்கள் சீன்ஸ் ஆஃப்ட் ஒன்று போனோம், அங்கெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஒரு 200 பேருக்கு மேலே வந்தாங்க, ஆனால் அங்கே ஓப்பன் பொசிஷன் வந்து 10 பேர் தான் எடுக்கிறாங்க, ஆனால் அங்கே 200 பேர் எடுத்தாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நாங்கள் இன்னும் நிறையா வாக்கிங்லாம் போகும்போது சரி வாக்கிங்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரி போவோம், நிறையா வாக்கிங் போனால் தான் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அடுத்து இன்னும் நிறையா கம்பெனிலாம் போகிறப்ப அங்கெல்லாம் போனால் 1000 பேருக்கு மேலே வந்துட்டாங்க, அதனால் அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கணும் ஃபஸ்ட்டு, ஏன்னா முதல்ல நம்பிக்கை இருக்கணும், நம்பிக்கை இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும், நம்மளை நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அடுத்து தைரியம் இருக்கணும், சரி இவங்களெல்லாம் தாண்டி நம்ம போயிடுவோம் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். இப்போ நான் செலக்ட் ஆன கம்பெனியோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நான் அது வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து எங்களுக்கு ஆப்டிடியூட் வச்சாங்க, அதில் 10 கொஸ்டின் தான், அது ஈஸியாக அட்டன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் வந்தாங்க, நான் எஸ்கியூஎல் ஐஎஃப்எஸ் பட்டிங் டெவலப்பர்னு சொல்லிட்டு ஒரு ரோலுக்கு செலக்ட் ஆயிருக்கேன், அது வந்து எஸ்கியூஎல் ரிலேட்டடாக தான் இருக்கும். அப்போ டெக்னிக்கல் வந்து எஸ்கியூஎல் ரிலேட்டடாக தான் கேட்டாங்க, 20 கொஸ்டின் கேட்டாங்க, அது ஈஸியாக தான் இருந்துச்சு, நாங்கள் எல்லாம் எழுதிட்டோம். அடுத்து ஃபேஸ் டு ஃபேஸ் டெக்னிக்கல் வச்சாங்க, இப்போ நான் அதில் வந்து அந்த எழுந்த ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து எந்தெந்த கொஸ்டின்லாம் எனக்கு தப்பாக இருக்கோ அந்த கொஸ்டின்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க, அதில் என்ன தப்பு இருக்குன்னு பாருங்கள், நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தெரிஞ்சு பண்ணிக்கிங்களா தெரியாமல் பண்ணிக்கிங்களா, அந்த தப்பை மட்டும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படி போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நானும் எக்ஸ்பிளைன் பண்ணேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஓகே, அவங்களும் நல்லா தான் பேசினாங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க, பேசிட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் நான் தப்பாக சொன்னதில் அவங்களும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி இருக்காங்க, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அதுவும் எனக்கு ரொம்ப ஓகே ஆமாம் இப்படி தானே வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த இடத்துல தான் தாட் வந்துச்சு, ஆமாம் இது இப்படி தான் வரும் அப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் அச்சார் ரவுண்ட் வச்சாங்க, அச்சார்ட்டையும் பேசணும், நல்லா அச்சார் நல்லா கொஸ்டின் கேட்டாங்க, அவங்கள்ட்டையும் பேசணும், பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் இப்போ 1 வீக் முன்னாடி தான் செலக்ட்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் முந்தாலே தான் எங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்தது, ஐஎஃப்எஸ் பட்டிங் டெவலப்பர்னு சொல்லி ரோலுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த கம்பெனியில் செலக்ட் ஆனது வந்து என்னோட ரொம்ப நான் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏப்ரலில் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன், செப்டம்பரில் முடித்தேன், செப்டம்பரில் முடிச்சதுக்கப்புறம் சரி நாங்கள் ஊருக்கே போகாமல் வேலை வாங்கிட்டு தான் ஊருக்கு போகணுன்ற ஒரு குறிக்கோளோடு இருந்தோம். இதெல்லாம் முத்து சார்ட்ட சொன்னோம், லோகேஷ் சார்ட்ட சொன்னோம், அவர் ரொம்ப பாராட்டினாங்க, பரவாயில்ல இப்படிலாம் குறிக்கோளோட பசங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே எங்களுக்கு அவங்க பாராட்டும் போது எங்களுக்கு ஒரு பெரிய கூஸ்பம்ஸாக இருந்துச்சு, ஓ பரவாயில்ல நம்மளே பாராட்டுறாங்க அப்படின்லாம் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நீங்களும் ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க, இப்போ வந்தோமா நம்ம வேலையை மட்டும் பார்த்தோம், நம்ம முடிச்சுட்டு தான் நம்ம வேலை வாங்கிட்டு தான் ஊருக்கு போகணும், ஆனால் நாங்கள் வேலை வாங்குறதுக்கு முன்னாடி ஊருக்கு போயிட்டோம், அது சில சுச்சுவேஷன்னால போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் முடிச்சு செப்டம்பரில் முடிச்சுட்டு இப்போ ஜான்வரி வரைக்குமே நாங்கள் பிப்ரவரி வரைக்குமே நாங்கள் ஃப்ரீயாக தான் இருந்தோம். ஃப்ரீயாக இருந்தோம்னா அந்த 5 மாதத்தில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா நாங்கள் உட்காந்து எஃபர்ட் போட்டோம், அதாவது திருப்பி அவங்க நடத்தினதெல்லாம் திருப்பி ரிவைஸ் பண்ணோம், திருப்பி அந்த ப்ரோக்ராமிங் போட்டு பார்த்தோம், திருப்பி எழுதி பார்த்தோம், திருப்பி நாங்கள் ஃப்ரெண்டுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம், திருப்பி நாங்கள் ஸ்க்ரம் மீட்டிங் வச்சு திருப்பி நாங்கள் அதே நாங்கள் டிஸ்கஸ் எங்களுக்கு புரியாத ப்ரோக்ராம்லாம் நாங்கள் ஸ்க்ரம் மீட்டிங் வச்சு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணோம், டிஸ்கஸ் பண்ணி அவங்களும் சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த எஃபர்ட்லாம் தான் இன்றைக்கி நாங்கள் ஜெயிச்சு இங்கே நிற்கிறோம். எப்போதுமே நீங்கள் எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ ஆப்டிடியூடுக்கு 2 நாள் சொன்னேன், கம்யூனிகேஷனுக்கு 1 நாள் சொன்னேன், அதே மாதிரி ப்ரோக்ராம் மீதி நாள் எல்லாமே ப்ரோக்ராமிங் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் அந்த டைம்லாம் கரெக்டாக நாங்கள் ஷெடியூல் பண்ணனால தான் நாங்கள் ஜெயித்தோம். இதே மாதிரி நீங்களும் ஷெடியூல் பண்ணால் தான் உங்களாலையும் ஜெயிக்க முடியும்.